But if you close your eyes. பஸ் ஸ்டாண்டு ஸோ ஹவேரி பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து கோவா வரைக்கும் போகலான்றது தான் பிளானு. பட் கோவா வந்து டைரெக்டாக போக முடியாது. இந்த ஹைவேஸ் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு சிறுசின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போனால் அப்புறம் அங்கேருந்து கார்வார்னு சொல்லி ஒரு ஏரியா, அப்புறம் கார்வார் போயிட்டு அது வந்து பார்டரு, அங்கேருந்து நம்ம டைரெக்டாக கோவாவுக்குள்ள என்ட்ரி ஆகலாம். இதுதான் வந்து பிளானு. இங்கேருந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஹைவேஸ் மாதிரி இருக்குது, ஸோ அங்கே போனால் தான் அப்படி போகிற மாதிரி. கரெக்டாக ஹைவேஸில் இறக்கி விட்டுருக்காரு. இந்த ஹைவேஸ் வந்து டைரெக்டாக போகுது சிறுசிக்கு. ஸோ இங்கேருந்து கேட்க ஆரம்பிங்கண்ணா, கரெக்டாக பெட்ரோல் பங்க்கும் இருக்குது, ஸோ அப்படியே கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ட்ராக்கில் வந்தது மரண பயமாக இருந்துச்சு, அதுவும் சென்டரில் இருந்தோமா அந்த. ஆமாம், என்ன பேக்கரு சரி போவோம் போவோம் பிராணி, போட்டோம் அடுத்து வந்துடுறேன். சிறுசிக்கு முன்னாடி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போகிறாராம், அவ்வளோ தூரம் போகிறோம். பீச் எண்ணிச்செல்லாம் மறந்து போச்சு அந்த இதில். ஸோ போகிற நம்ம பிரதர் வந்து முன்னாடி போயிட்டார். நம்ம ப்ரோவும் இப்போ ஜாயின் ஆகிட்டாரு. அவர் வந்து முன்னாடி போய் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு இருந்தாரா பைக்கில். ஸோ அப்படியே இவர் வந்து அப்படியே நிறுத்தி பிக்கப் பண்ணிட்டார். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இந்த இதுதான் ஒரு ஜங்ஷனாக, அந்த ஜங்ஷன் அங்கிட்டு போனால் ஹங்கல், அப்படியே அங்கிட்டு போனால் ஹவேரி. ஸோ இந்த ரோட்டில் போனால் தான் சிறுசு. இப்போ என்னென்னா மழை பயமாக வந்துருவாங்க. ஸோ அதான் மழையில வந்து மரத்துல இருந்தால் இந்த மரத்து ஒரு ஆழமரம் வச்சுக்கிறது. மழை விட்ட பிறகு அடுத்த கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ணன் வந்து புது காரை வந்து டெலிவரி பண்ண போறாரு. நம்ம தான் பண்ணல அந்த கார்ல, புது கார்ல ஒரு லிஃப்ட். செம ஜாலி. பாய் ப்ரோ. भैया ये कारवा को जाने के लिए ये ए रोड है ना? कारवा जाने के लिए पैदल से जा रहे हैं या बस में जा रहे हैं? नहीं नहीं, मैं कारवा कारवा अभी इधर लोकल बस आता है? नहीं नहीं, बस में जाएगा, नहीं वॉक में। नहीं, वॉकिंग वॉकिंग में सीधा जाओ। हां, एक ही रास्ता, एक ही रास्ता இப்பதான் வந்து एक्चुअली அவர் வந்து
சிறிசி கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாரு புது காரில். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன போகிறோம், சிறிசி வந்து கும்தா, கும்தானோட ஏரியா, அப்புறம் கும்தா இல்லைனா ஹர்வார், ரெண்டுமே ஒரே ரோடு தான். ஹர்வார் இல்லை கார்வார், கார்வார், ஓகே கார்வார், கும்தா இருக்கு ஹர்வார் போகிறோம். ஈஸியாக லிஃப்ட் கிடச்சிச்சு, இது எப்படி கிடைக்க போகுது தெரியல, பார்க்கலாம். நாங்கள் அங்கே ஒரு லாரி ஓடுது கேட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு. தம்பி லாரி வருதுன்னு சொல்லிட்டு பஸ் மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ சிவிசில இருந்து கும்தா, கும்தா போறதுக்கு வந்து நமக்கு ஒரு டாடா ஏசியில வந்து நமக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் உட்காந்துருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு சிவா வந்து முன்னாடி உட்காந்துருக்காப்ல, ரொம்ப நேரமாக லிஃப்ட் கேட்டு இப்போ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த லிஃப்ட் யார் கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஏய், நாங்கள் ஃபைனலாக கோவா போயிட்டுருக்கோம். எதுனா லாரியில் லாரி 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 டிரைவர் வந்து சாப்பிட போயிருக்காரு. ஸோ என்னென்னா போடுற அந்த பிஜிஎம்மை கோவா படத்தில் வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் நாங்களும் இப்போ போயிட்டுருக்கோம். லாரியில் அவங்க பின்னாடி போவாங்க, நாங்கள் முன்னாடிக்கு வந்திருக்கோம், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இறங்க அவன் டாடா கட்டு பாய் பாய். போகலாமா நம்ம கோவா ரீச் ஆகிட்டான் இப்போ. ஸோ கும்தாலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா பயங்கர மழை இப்போது, சரியா? அதுபோக வந்து லாஸ்ட்டு 4 டேஸாக வந்து அங்கே கண்டினியூஸ் மழையான், அதனால் ரோடு எல்லாமே ஃப்ளட் அலர்ட் கொடுத்து ரோடு எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த சைடு வர பைக்ஸ் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வந்து எங்களுக்கு லிஃப்ட்டு தரவே இல்லை. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏன்னு புரியவே இல்லை. அப்புறம் டீ கடையில் விசாரிக்கும் போது அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து எல்லா ரோடுமே டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லி நிறையா கிராம வழியெல்லாம் சுற்றி போகுது அப்படின்னாங்க. ஸோ அவர் தான் வந்து நீங்கள் லிஃப்ட் கேட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், நீங்கள் வந்து இங்கேருந்து கார்வார்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆர் பஸ் யூஸ் பண்ணி அங்கே போயிருங்க, அங்கேருந்து உங்களுக்கு லிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அது வந்து ஒரு 70 கிலோமீட்டர், கும்தா டு கார்வார் வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். அப்புறம் கார்வார் ரீச் ஆகும்போது பார்த்தோன்னா அங்கே 60-70 கிலோமீட்டருக்கே அவன் வந்து 3-4 மணி நேரம் ஆகிட்டான், ஊருலாம் சுற்றி சுற்றி போயிட்டு, சரியா? அப்புறம் கார்வார் போயிட்டு அங்கே ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 6:30-7 இருக்கும். அந்த டயத்துக்கு மேலே வந்து பஸ்ஸும் கிடைக்காது. ஸோ லிஃப்ட் கேட்டு போகிறதா எங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கோவாக்கு, சரியா? ஸோ நாங்கள் வந்து அது ஸ்ட்ரெயிட் ரூட் தான், அங்கே போய் வந்து லிஃப்ட் கேட்டோம். ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு, ஒரு கார்காரர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. அவர் வந்து பார்டர் வரைக்கும் இறக்கி விட்டார், அவர் வீடு பார்டர் கிட்டனால கோவா பார்டரில் இறக்கி விட்டார். கோவா பார்டர் போன பேர் என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் கேட்டாங்க. சரி, ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினில் போயிருந்தால் வந்து இந்த ப்ராப்ளம் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நெகட்டிவ் இது செக் பண்ணல, பட் ரோட்வேஸில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வந்து நீங்கள் அங்கேயே டெஸ்ட் எடுக்கிற இதெல்லாம் இருந்துச்சு, நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா விடுவோம், இல்லைனா நீங்கள் வந்து இங்கேயே டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் எடுக்க வந்து ஒரு ஆளுக்கு 270 ருபீஸ் அப்படின்னாங்க. டெஸ்ட் எடுத்தால் நாங்கள் உள்ளே விடுவோன்ட்டானுங்க. நான் ஒரு காமனாக அங்கேயே உட்காந்துருந்தேன், என்னடா இவ்வளோ காசு அப்படின்னு, ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குன்னா 540 ருபீஸ் ஆயிரும். அப்புறம் அவர்கிட்ட பேசி, சார் நீங்கள் வந்து எங்களை விடுங்க, நாங்கள் எங்கள் ஸ்டோரியெல்லாம் சொன்னோம், இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு வரோம் அது இதுன்னு சொன்னோடனே, சார் நான் போட ஆளுக்கு 100 ரூபா வேணால் எனக்கு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் போகிற லொக்கேஷன் சொன்னோம், கோவாவில் பலோலம்னு சொல்லி ஒரு ஏரியா. அவரே வர்ற லாரியை பிடிச்சி நிறுத்தி அந்த லாரியில் வந்து ஏற்றி விட்டார், இவங்களை வந்து இவங்க சொல்கிற இடத்துல இறக்கி விட்டுருன்னு சொல்லி. ஸோ அந்த லாரியில் தான் வந்து ரீச் ஆனோம் லாஸ்ட் நைட்டு. ஆல்மோஸ்ட் 10:30-11 இருக்கும் நைட்டு இந்த ரெசார்ட் ரீச் ஆக. நாங்கள் இப்போ பலோலம் பீச்சில் வந்து ட்ரீம் கேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டில் தான் வாலண்டியரிங் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே தான் நெக்ஸ்ட்டு 15 டேஸ் வந்து இங்கே தான் வாலண்டியரிங் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன என்ன, நாங்கள் எப்படி இங்கே வந்து வாலண்டியரிங் அப்ளை பண்ணோம், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் சினாரியோ, இதுதான் ரெசார்ட்டு பாருங்கள். எல்லாமே வந்து ஹட் ஹவுஸ். இது வந்து மழை சீசன்னால் வந்து இப்போ யாருமே இங்கே கெஸ்ட்டு இல்லை. ஸோ எல்லாமே பூட்டி பூட்டி இருக்குது. இதெல்லாம் இந்த ஃபுல் ரெசார்ட் டூர் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சியர்ஸ்.